ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிந்த சமையலில் பீன்ஸ் பொரியல் பார்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெயில் செய்த பீன்ஸ் பொரியல். நான் வந்து பீன்ஸ் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி. பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கறி லீஃப் கொஞ்சம், ரெண்டு தக்காளி பழம், ஒரு ஸ்பூன் வரமிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, லாஸ்ட்டாக ஃபைனலாக போட்டுக்க தேங்காய் பூ எடுத்திருக்கேன். கொஞ்சமாக திருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது தேங்காய் எண்ணெய் பாருங்கள், சுத்தமான தேங்காய் எண்ணெய். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பீன்ஸு. நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ அந்த மசால் பவுடரையும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மஞ்சள் போட தேவையில்லைங்க. தக்காளி நல்லா ஒரு வதங்கணும், காய் கொட்டிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு, நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீன்ஸ் சாப்பிட்டா வெயிட் லாஸும் பண்ணலாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல. அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியும் அந்த பீன்ஸில் இருக்கிற நம்ம மூடி வச்ச தண்ணியும் தான் இருக்குது. பாருங்கள், இப்போ பீன்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. அதே கலர்லேயே நம்ம எப்படி வச்சோமோ அதே கலர்லேயே பீன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் எண்ணெயில் செய்த பீன்ஸ் பொரியல் சூப்பராக இருக்குது. அதனோட மணந்தாங்க சான்ஸே கிடையாது, சூப்பராக. இந்த தேங்காய் எண்ணெயில் செய்த பீன்ஸ் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.